ஏ ஐயா உன் தொடையவே தட்டிட்டு உசுங்கற அட மூட்ட பூச்சி கடிச்சு இருக்கிற ரத்தத்தையும் உறிஞ்சுதியா ம் நமக்கு தான் ஏ குரூப் ரத்தம் பி குரூப் ரத்தம் மாத்தி கொடுத்தா செத்து போயிடுவோம் மூட்ட பூச்சிக்கு எல்லா குரூப் ரத்தமும் சேரும் அது ஒருத்தரை கடிச்சு ரத்தம் இல்லாம ஏமாந்து திரும்பி வந்துச்சுன்னா அது இவர்கிட்ட தான் ஏறி கரையின் மேலே போறவளே நான் சாதாரண கைதியா உள்ள வந்திருக்கேன் என்ன தூக்கு கைதியா மாத்திடாதீங்க சும்மா என்ன நீ சங்கீதத்தை ரசிக்க தெரியாத ஞான சூனியமா இருக்க ஆமா இவர் பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் இளையராஜா இன்னிசை மலைய காதல அள்ளி ஊத்துறாரு உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது தொண்டையாடா அந்த வர்றாரு அவருக்கு இருக்கிறது தொண்டை அவர் பாடுறது பாட்டு அருண் 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 நீ வெளியே போய் பாடும்போது நான் உள்ள வந்துடுறேன் நீ உள்ள வரும்போது நான் வெளியே போயிடுறேன் எப்படி இருக்குது பாத்தியா நம்ம சந்திப்பு கவலைப்படாத உன் பாட்டை வச்சு ஒரு படமே எடுத்துடுறேன் ஃபைனான்சர்கள் எல்லாம் பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க அவங்க ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நம்ம படம் பூஜை படம் எடுக்கலாம் ஐடியா உன்னை வச்சு போட்டோ கூட எடுக்க முடியாதியா ஏண்டா ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நிக்கிறியா வெக்கமா இல்ல இங்க பாருறா நானும் உங்க அம்மாவும் போக முடியாத கோயிலுக்கு எல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணி போயிட்டு வந்து உன்னை பெத்தோம் கடன் தொல்ல தாங்க முடியாம உங்க அம்மா பூவோடவும் பொட்டோடவும் போய் சேர்ந்துட்டா எங்க அம்மா எப்பவுமே மானஸ்தி கடன் தொல்லையெல்லாம் தாங்க மாட்டாங்க அப்ப உங்க அப்பா மானம் இல்லாதவன் உயிரோட இருக்கிறான் இல்ல இந்த பாராடே எங்க இனம் இருக்க அது கவரிமான் இனம் அது ஒரு முடி உதிர்ந்தாலும் உயிரோட இருக்காது செத்து போகும் நீ கவரிமான் இனமா நைனா கொஞ்சம் குனி தலைய பாரு காஞ்சிபுரம் மைதானம் மாதிரி ஒரு முடிக்கு ஒரு தடவை நீ செத்து இருந்தாலும் இந்நேரம் எத்தனையோ தடவை செத்துருக்கணுமே நைனா என்னடே நீ எனக்கு புள்ளையா பிறந்த என்ன செஞ்சிருக்க நாடு இருக்கிற நிலைமையில உன்னை எவையா புள்ள பெத்துக்கு சொன்னது அதுவும் ஒன்னா ரெண்டா அஞ்சும் பொண்ணு அதுக்கப்புறம் ஆறாவதா நானு தேவையா எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணுங்கிறதுக்காக உன்னை தவமா தவம் இருந்து பெத்தண்டா ஆமா இவர் பெரிய தசரத சக்கரவர்த்தி தவம் இருந்து ராமச்சந்திர மூர்த்தி பெத்து எடுத்துட்டாரு நானும் வில்லை அம்பி தோல்ல மாட்டிட்டு காட்டுக்குள்ள போக வேண்டியதுதான் வாரிசு வேணும் வாரிசு வேணும்னு சொல்லி இந்த நைனாக்கெல்லாம் சேர்ந்து நாட்டுல நிக்கிறதுக்கு இடமில்லாம கூட பிள்ளைகளை பெத்து போட்டீங்களே நைனா என்ன அழுகிறியா இப்ப அழுது என்ன பண்றது இந்த அழுகைய ஒவ்வொரு நைனாவும் கல்யாணத்துக்கு முன்னால அழுதுருக்கணும் அட்லீஸ்ட் புள்ள பெத்துக்கிறதுக்கு முன்னாலயாச்சும் அழுதுருக்கணும் நைனா ஏய் உனக்கு எனக்கு இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ எனக்கு பிள்ளையும் இல்ல நான் உனக்கு அப்பனும் இல்ல புறவழியே ஐஜலக்கா ஐ ஐயா ஐ ஐயா ஐ ஐயா அதை ஏன்டா உதைக்கிற உங்க இஷ்டத்துக்கு புள்ளைய பெத்துக்குவீங்க உங்களுக்கு வெறுப்பு வரும்போதெல்லாம் நான் உனக்கு அப்ப இல்ல போடா வெளியம்பீங்க அப்புறம் இந்த புள்ளைய நாடு காப்பாத்தணும் அவசியமா வேலை இல்லாதவன் என்னமோ பண்ண மாதிரி அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க மிச்சம் பெயிண்ட் இருந்தது ஏன் சும்மா வைப்பானு உத்தரத்துக்கு அடிச்சிட்டு இருக்கேன் தப்புன்னு சொல்லலடா தூக்கு மாட்டிட்டு தொங்கி ரத்தம் கக்கற மாதிரி இருக்கு தூக்கு மாட்டிட்டா ரத்தம் கக்காது நைனா நாக்கு நீண்டும் கண்ணு ரெண்டு வெளியே வந்துடும் அப்படியா நான் பார்த்தது இல்லடா எங்க மாட்டிக்க நான் ஏன் தூக்கு மாட்டிக்கணும் மூணு மாசத்துக்குள்ள எப்படி எப்படி ஆகும்னு நினைச்சானுங்க இப்போ கதையே மாறி போச்சு அவனுங்களை மாட்டிக்க சொல்லு ஏய் அவங்களை எல்லாம் இழுத்து விதண்டாவாதம் பேசாதரா இறங்கி வந்து நேரா கோயிலுக்கு போய் ஒரு வழிய காட்டுன்னு வேண்டிக்கப்போ நமஸ்காரம் சாமி இந்த கோவிலுக்கு செலவெல்லாம் யாருக்கு வந்துக்கிறாங்க ஏதோ ஆண்ட மேல பாரத்தை போட்டு நான் தான் செய்யறேன் பணம் அது ஜனங்க காணிக்கையா கொண்டுகிட்டு வந்து உண்டியல்ல போடுறாங்க அப்போ உண்டியில நீங்களே தான் உடைச்சு செலவு காசு எடுத்துக்கிறீங்களா ஆமா நீங்களே உடைக்கிறதுக்கு எதுக்கு உண்டியில சீல் வச்சிருக்கீங்க வேற யாராவது உடைச்சிட கூடாது பாரு சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க இதுல இருந்து தான் எடுத்து வைத்த கழுவிக்கிறேன் உண்டியில என்ன கார்பரேஷன் பைப்பா இந்த பூவும் புஷ்பமும் வாங்கினது போக பூவும் புஷ்பமா ரெண்டும் வேற வேறையா சரி மிச்சத்தை என்ன பண்றீங்க என்ன மிச்சம் இருக்க போகுது ஏதோ இருக்கிற மிச்சத்தை வச்சு அசோக் நகர்ல ஒரு வீடு வாங்கியிருக்கேன்
நான் ஜெயிலுக்கு போறேன்மா. ஜெயிலுக்கு போறேன்னு சொல்றல. என்னப்பா நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியா சொல்லிட்டு போறீங்க? நீங்க ஜெயில வாடனா இருக்கிறது சரி, அதுக்காக இப்படியா டியூட்டிக்கு போயிட்டறேன்னு சொல்லுங்கப்பா. சென்டிமெண்டா அப்பா, நம்ம மேலவீதி புளிய மரத்தடியில ஒரு சாமியார் வந்திருக்காராம், ரொம்ப சக்தி உள்ளவராம். நம்ம நினைச்சத உடனே நடத்தி வைக்கிறாராம். பிராடு இல்லாம நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கணும்னு உண்டியில காசு போட்டு வேண்டிக்கம்மா. புது சாமி தான் கண்ணை துறக்கணும். சாமி, நான் நினைச்சதெல்லாம் நடக்குமா? நான் நினைச்சதே நடக்கும் போது நீ நினைச்சது நடக்காதா? நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. பரவாயில்ல, கொப்ப இந்த நாட்டை உணர்ந்தவன், அளவோட பெத்திருக்கான். இன்னும் இருக்கானா? இருக்காரு சாமி, நான் தான் அவருக்கு பாரமா இருந்துகிட்டு இருக்கேன். கவலைப்படாத, கொப்பாவோட பாரம் கூடிய சீக்கிரம் குறையும். பொண்ணு எங்க இருக்கிறது? தேனாம்பேட்டை. இனிமே நீ இங்க வர வேண்டியதில்லை, அங்கேயே ஒரு பிரான்ச் ஓபன் பண்றேன், நீ அங்கேயே சாமி கும்பிட்டு. சரி, நான் வரேன் சாமி. அவன வீட்டுக்கு வீடு மரம் வைங்கடானா, மரத்துக்கு மரம் உண்டியலடா வைக்கிறீங்க. பெரிய கோயிலா கட்டி பெரிய உண்டியல் வச்சு சம்பாரிச்சா உட்டுருவீங்க. ஏதோ என்ன மாதிரி உள்ளவ சின்ன கோயில கட்டி மரத்தடியில சின்ன உண்டியலா வச்சா புடிச்சிருவீங்க. ஐயா, இந்த சம்பாத்தியத்துல டைனாவும் சாப்பிட்டுருக்காரு, அவரே பிடிங்க. உண்டியல் வச்ச நீதாடா பாவி பிள்ளையாடா, நீ எப்பவோ வைக்க வேண்டிய கொள்ளிய இப்பவே வைக்கிறியாடா. ஐயா சும்மா தொட்டு பார்த்தேன். உண்டியல் கைய கால ஒழுங்கா வச்சுக்கிட்டு உள்ள இரு. இந்த மாதிரி சில்லற கைதிங்களுக்கு கதவு திறந்து விடுறது எனக்கே கேவலமா இருக்கு. உன்ன மாதிரி வாடர் கூட வர்றது எனக்கு கேவலமா இருக்கு.